Hi friends, welcome to TN Technical Exams channel. In the video, we will see the 2019 question paper. This is grade 3 2019 Indu Aranilai Thurai exam question paper. Already, first 50 questions we will see. One question paper is 200 questions. So, we will part wise. Already வந்து ஒரு பார்ட்ல 50 questions பார்த்திருக்கோம் அது பார்க்கல அப்படினா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் தரேன் அதை யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க இது 51st question ஆன்மாக்களுக்கு தனு கரண புவன போகங்களை அருள்வது கடவுள் கரணத்தின் புறக்கருவிகள் எத்தனை எத்தனைன்னு பாத்தீங்கனா 60 சைவ சித்தாந்தம் ஏற்கும் இரு வினையொட்பி என்பது ஓட்டையும் பொன்னையும் சமமாக கருதக்கூடிய ஒரு மனோநிலை. Next, match the following. சரியை மார்க்கம் அப்படின்றது வந்து சாலோகம். கிரியை மார்க்கம் அப்படின்னா சாமீபம். யோகம் மார்க்கம் சாரூபம். ஞான மார்க்கம் அப்படின்றது சாய்சியம். சைவ சித்தாந்தத்தில் இறைவனது இயல்புகளை இருவிதமாக வர்ணிப்பது மரபு அவை சொரூபம் மற்றும் தடத்தம் கீழ்கண்டவற்றுள் சரியான இணையை தேர்வு செய்க இதுல எது சரி அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவருள் பயன் உமாபதி சிவாச்சாரியார் அடுத்து பிரம்மை வர்த்தம் என்பது சூரியன் புராணம் ஆகும் திருவருட்பயன் எத்தனை வெண்பாக்களை கொண்டது எத்தனை அப்படின்னா 10 வெண்பா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி என அருளியவர் திருவாதவூரர் மகிழ்செழுமறை முனிவர் முத்தை தரு பத்திதி திருநகை என்று பாடியவர் அருணகிரிநாதர் திருவை தெழுத்து என்பது நமச்சிவாய அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆகும் அறிகிலார் என்ற தொடரை கூறியவர் திருமூலர் சைவ சித்தாந்தத்தின் முதல் ஆசிரியராக கருதப்படுபவர் யார்னா மெய்கண்டார் உமாபதி சிவம் எழுதிய நூல்களில் ஒன்று திருவருட்பயன் அருள்நந்தி தேவர் எழுதிய நூலின் பெயர் யாது சிவஞான சித்தியார் சைவ சாத்திர நூல்களுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் என்ன அப்படின்னா மெய்கண்ட நூல்கள் உயிர்களின் அவத்தைகள் எத்தனை ஆன்சர் வந்து உங்களுக்கு 3 ஸோ மோஸ்ட்லி வந்து நிறைய எல்லா குவெஷன்ஸும் வந்து உங்களுக்கு டைரக்ட் குவெஷன்ஸாக தான் இருக்குது ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் குவெஷன்ஸ் தான் இருக்குது ஒரு 5 குவெஷன் மேக்ஸிமம் அப்படின்றதே அதிகம்தான் மேட்ச் த ஃபாலோயிங் குவெஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு ஹிந்து ரிலீஜியஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் குவெஷன் பேப்பர்லேருந்து கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ அதை ஜஸ்ட்டு ஒரு கிளான்ஸாவது பார்த்துட்டு போங்க அது மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க சுபக்கம் பரபக்கம் என இரு பிரிவுகள் கொண்ட சைவ சித்தாந்த சாத்திர நூல் எது அப்படின்னா சிவஞான சித்தியார் சைவ சித்தாந்த சாத்திரங்களுள் உமாபதி சிவாச்சாரியார் மட்டும் இயற்றிய நூல்களின் எண்ணிக்கை 8 நூல்கள் அடியில் கண்ட சைவ சமய குரவர்களின் தடுத்தாட்கொண்ட சரியான இடங்களின் இணையை தேர்ந்தெடுக்க திருஞான சம்பந்த சீர்காழி சைவ சித்தாந்த சாத்திரங்களின் வகைகள் 2 அவை என்னன்னா தோத்திரம் சாத்திரம் நான் பிரம்மம் இந்த பொருளை கொண்ட உபநிடத வாக்கியம் எது அப்படின்னா அகம் பிரம்மாஸ்மி சைவம் கூறும் பாசத்தின் செயல் என்ன உயிர்களை கட்டுவது தமிழ் மொழியில் வழிபாடுகளை செய்து வந்த பழந்தமிழ் அந்தணர்கள் யார் ஆதி சைவர் என்ற குருக்கள்மார் சைவம் சிவன் என்னும் சொற்களை முதன் முதலாக வழங்கியவர் மாணிக்கவாசகர் சைவ சித்தாந்த சாத்திரங்களில் முதன்மையானது எதுனா சிவஞான போதம் கல் யானைகள் தம்முடைய தும்பிக்கையால் நடராச பெருமானின் திருவடியில் வைத்த நூல் எதுனா திருக்களிற்றுப்படியார்
கீழ்வருவனவற்றுள் வைஷ்ணவம் ஏற்றுக்கொள்ளாத பிராமணத்தை கண்டுபிடி. எதுனா உபமானம். பரமானங்கள் சிறந்ததாக வைஷ்ணவம் கருதுவது என்ன அப்படின்னா சப்தம், அதாவது ஸ்ருதி. பொய்கையார் பூதத்தார் பேயார் புகழ்மலிசை ஐயன் அருள்மாறன் சேரல்கோன் என்னும் செய்யுள் உணர்த்துவது ஆழ்வார்களின் திருநாமங்கள். 2000 அல்லது திருமொழி இயற்றிய ஆழ்வார் யார்னா திருமங்கை ஆழ்வார். அரங்கனின் அழகை கண்டு பாடிய அமலநாதி பிரான் என்று தொடங்கும் 10 பாசுரங்களை பாடியவர் யார்? திருப்பாணாழ்வார். ஓங்கி உலகலந்த உத்தம பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீர் ஆடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும் மாறி பெய்து என்ற பாடலை பாடியவர் ஆண்டாள். இராமானுஜர் ஓர் பரிணாமவாதி. திருமாலின் பெருமைகளை அழகுற பாடியவர்கள் ஆழ்வார்கள் ஆவர். கீழ்கண்டவற்றுள் விஷ்ணு புராணம் அல்லாதது எது? எதுனா கூர்மம். பரிணாமவாதம் ஏற்கும் வேதாந்தகர் இவர் யார்னா இராமானுஜர். அடுத்து சரியாக பொருந்தாத இணையை காண்க. இது திருமலிசை ஆழ்வார். கன்னி நுண் சிறுத்தாம்பு இது மட்டும்தான் பொருந்தாதது, மற்றது எல்லாமே வந்து உங்களுக்கு கரெக்டான மேட்ச் தான். ஃபஸ்ட்டு பாருங்க, பொய்கை ஆழ்வார் முதல் திருவந்தாதி, பூதத்தாழ்வார் இரண்டாம் திருவந்தாதி, பேயாழ்வார் மூன்றாம் திருவந்தாதி. கீழ்வருவனவற்றுள் நம்மாழ்வார் பாடாத பிரபந்தம் எது? எதுனா முதல் திருவந்தாதி. அப்போ நம்மாழ்வார் பாடிய பிரபந்தங்கள் எது அப்படின்னா திருவிருத்தம், திருவாசிரியம், திருவாய்மொழி. ஆழ்வார்களின் பாடல்களை முறைப்படுத்தி தொகுத்தவர் நாதமுனிகள். 12 ஆழ்வார்கள் பாடிய திருப்பாடல்கள் எத்தனை அப்படின்னா 3776. ஒருவர் கிடக்கலாம், இருவர் இருக்கலாம், மூவர் நிற்கலாம் என பாடிய ஆழ்வார் பொய்கை ஆழ்வார். தம் பாடலை ஞான தமிழ் என அழைத்த ஆழ்வார் யார்? யார்னா பூதத்தாழ்வார். ஆன்மாவை மயங்க செய்வது எது? மாயை. மனிதனுடைய செயல்கள் யாவும் கண்மமே. ஜீவாத்மா பரமாத்மாக்களை 2 பறவைகளுக்கு ஒப்பிட்டுள்ள உபநிடதம் எது அப்படின்னா முண்டக உபநிடதம். அடுத்து பின்வருவனவற்றுள் முதல் ஆழ்வார்களை பற்றிய எக்கூற்றுகள் சரியானவை. இதில் எது சரின்னா 1, 2, 4 சரியானது. அதாவது பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் இவங்க 3 பேர் தான் வந்து முதல் ஆழ்வார்கள் அப்படின்றது. ஒருவரை ஒருவர் அறியாதவர்கள். அடுத்து வந்து வேறு வேறு காலத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாமே சம காலத்தை சேர்ந்தவர்கள். திருவந்தாதிகளை அருளியவர்கள், அதுவும் வந்து சரி. இதில் வந்து நமக்கு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் 1, 2, and 4. அடுத்து பிரம்மசூத்திரத்தை இயற்றியவர் யார் அப்படின்னா பாதராயனார். இராமானுஜர் பிறந்த ஊர் வந்து ஸ்ரீபெரும்புத்தூர். எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிபி 1017 ஆண்டு அவதரித்தார். மும்மலங்கள் என அழைக்கப்படுவது எது அப்படின்னா ஆணவம், மாயை, கண்மம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம 50 க்வெஷ்சன்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் க்வெஷ்சன் பேப்பர் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த 50 க்வெஷ்சன்ஸ் பார்க்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.